Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம கிராண்டான ஹாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ரீசேல் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டீடைலா அத பத்தி சொல்றேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே गाइस, நான் வந்து ஒரு 32 வீடியோஸ் மேல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது எல்லாமே நீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்மே டெரகோட்டா ஜுவல்லரி செய்யிறதுல உங்களுக்கு வராது. நீங்க என்னோட வீடியோஸ் எல்லா தேவைப்படுது நம்ம வீட்லயே களிமண் எப்படி செய்யறது, கிளே எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து நாம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். பெயிண்டிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணிருக்கோம். மோல்டு, வீட்லயே எப்படி சிலிகான் மோல்டு எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே गाइस, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும் போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நாம 48 ஹைப்பினை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கட்டிங் பிளேடை வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஹைப்பின் எடுத்து அதில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஜோடி ஜோடியாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது பாருங்கள் கைஸ், இது போல் தான். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த டிசைன் மோல்டு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கைஸ், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் நீங்கள் எடுத்துருக்கிற மோல்டுக்கு. அப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் வந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மோல்டுக்கு வந்து எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது இந்த டிசைனுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மண் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு மோல்டுலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஆயிலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நாம் அஞ்சாவது குழியில் வச்சு எடுத்துக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு அஞ்சாக எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சோன்னா நம்மளுக்கு வந்து மண் டைட் ஆகிடும். அதனால தான் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி டிசைன் வந்து மோல்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் கைஸ், இது போல் அஞ்சாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும், மண் ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப மோல்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சாவது ஆறாவது டிசைன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மீதியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால தான் இப்போ வந்து இதை நாம் டிசைன் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. சைடில் எல்லாத்தையும் இதே போல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இப்போ வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த கம்பி யூஸ் பண்ணி கொஞ்சம் அவுட்லைனெல்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது நான் ரீஃபில்லோட அந்த ரவுண்ட் ஷேப், பெரிய ரவுண்ட் ஷேப் எடுத்து நான் சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பை கொஞ்சம் அழுத்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது சின்ன ரவுண்ட் ஷேப்பை வச்சு சுற்றி நாம் ரவுண்ட் போட்டுக்கலாம். நாம் எல்லாத்துக்குமே போட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த பெரிய ரவுண்ட் ஷேப் எடுத்து நாம் இங்கே ரவுண்ட் போட்டுக்கலாம் கீழ் பக்கமாக. இதோ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த மோல்டு, என்ன டிசைன் மோல்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹைப்பினை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு சைடு வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடியில் நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. ஆஃப் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஏன்னா ட்ரையாக நம்மளுக்கு வந்து ஹைப்பின் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் உள்ளேயே தள்ளிக்கோங்க. ஆஃப் ஐப்பின் வந்து நல்லா உள்ளே போகட்டும் அந்த ரவுண்டு. இதே போல் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் இது போல் அஞ்சஞ்சா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு 5 செட் வந்து நம்ம பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் ஒரே ஒரு சிங்கிள் ஐப்பின் எடுத்து நம்ம வந்து மேலே ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே வந்து நாம் லாஸ்ட்டாக த்ரெட் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு இது ஒரே ஒரு ஹைப்பின் மட்டும்தான் அங்கே இருக்கணும். லாஸ்ட்டாக நாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற ஹைப்பினை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ்.
இதை வந்து அப்படியே நல்லா ட்ரையாக விட்டுடலாம். இது எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னொரு சைடுக்கு நம்ம ஒரு 5 பீசஸை எடுத்து டிசைன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள் கைஸ், நம்ம வந்து ரெண்டு பக்கமே செஞ்சிட்டோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம செஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பெண்டன்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து லக்ஷ்மி மோல்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது போல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மண்ணை ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் இப்படி தேய்க்கும்போது. அதே சமயம் நல்லா மோல்டில் இருக்கிற அந்த டிசைன் எல்லாமே நம்மளுக்கு மண்ணில் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மோல்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மெல்லமாக. ஓகே கைஸ், நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் ஃபுல்லாக சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பு கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள் கைஸ், நான் வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கடுத்தது இந்த கம்பி யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டார்க்காக அங்கங்கே லைன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிசைன் வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி. நீங்கள் எந்த டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு எங்கெங்கே டார்க்காக தெரிஞ்சால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறனோ அங்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கும் அதே போல் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே வந்து நீங்கள் டார்க்காக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே மட்டும்தான் நான் வந்து ஸ்மூத் பண்ண போகிறேன். டிசைன்லலாம் ஸ்மூத் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிசைன் ஃபுல்லாகவே போயிடும். இங்கே வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கிறதால நான் வந்து அதை மட்டும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது நான் கம்பியை யூஸ் பண்ணி இந்த பீகாக்குக்கு அந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைனை வந்து நான் கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கடுத்தது அந்த ஃபேஸில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். நவுஸு ஹைஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் காய்ஸ். அதுக்கடுத்தது சைடில் இருக்கிற அந்த பீகாக்குக்கு வந்து டாட் டாட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கர்வ் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டு ஹைப்பின், அதை வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் காய்ஸ், இந்த எண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அவ்வளோ லென்த்து பீசஸை வந்து நீங்கள் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற பீஸுக்கு வந்து நீங்கள் ஹைப்பின்னை ஜாயின் பண்ணாதீங்க. அப்படியே பெண்டண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஹைப்பின்னோட ஜாயின் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் அங்கங்கே டிசைன் பண்ணிக்கலாம். ரிஃபிலோட குட்டி ரவுண்ட் ஷேப் எடுத்து நான் கிரீடத்துக்கும் கீழே இருக்கிற அந்த லோட்டஸ்க்கு வந்து லைனாக நான் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ரெண்டாவது குழியில் வச்ச பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாம் ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டில் வந்து கொஞ்சமாக நாம் மண் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா போன வீடியோவில் குட்டி குட்டியாக ஹைப்பிங்கில், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்போம். அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கடுத்தது ஹேங்கிங் மெத்தடில் நம்ம வந்து இந்த பீட்ஸை செஞ்சுருக்கோம். இந்த பீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து நம்ம போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது மூணாவது குழியில் வச்சு எடுத்த பீட்ஸ். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு எவ்வளோ கேப் விட்டு வேணுமோ அவ்வளோ கேப் விட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் கைஸ். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த பீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் இப்படி இருக்குது ரவுண்ட் ஷேப்லனா, நீங்கள் வந்து இந்த எண்டில் வச்சு நீங்கள் வந்து இது போல் லைட்டாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு நிக்ரோம் வயரை யூ ஷேப்பில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து நான் சென்டரில் மேலே ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து சைடில் இருக்கிற அந்த 5 பீஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் ஒரு 3 பீசஸை வந்து நான் கட் பண்ணி இது போல் டிசைன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் கைஸ்,
இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கையில் பிடிச்சி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 hour இல்லை 1.5 hours நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இது பாருங்கள், ஸோ ஒரு பக்கம் 3 ஜாயின் பண்ணால் போதும். இப்போ ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் 3 நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரை ஆக இதே போல் 2 நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஹைப்பினை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இதே போல் 1 12 வர மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பண்ணுறோம் இல்லைங்களா 12th piece, அதுக்கு வந்து நாம் இது போல் ஹைப்பின்னை ஜாயின் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பெண்டண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹைப்பின் அதோடு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஹைப்பினை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ஓகே கைஸ், 2 நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துட்டும் பாருங்கள். நான் வந்து சோக்கர் செட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு பண்ண சேம் டிசைனில் தான் நான் வந்து இதுக்கும் இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து லைட்டாக வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சும்மா நம்மளுக்கு அந்த டிசைனுக்கு உள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா பிளாக்காக இருந்தால் தான் நாம் பெயிண்ட் பண்ணும்போது நல்லா லுக்காக தெரியும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த குட்டி குட்டி லைன் இருக்கும் இல்லைங்களா டிசைன், அதுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே கைஸ், ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக கையிலே நம்ம வந்து அப்ளை பண்ணதாக கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஆன்டிக் கோல்டு கலரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு விரலில் மட்டும் லைட்டாக எடுத்துட்டு இன்னொரு விரலில் வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், லைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா திட்டு அங்கங்கே நிறைய பட்டுரும். லைட்டாக கையில் எடுத்து ஃபிங்கரை வச்சு 2 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் கைஸ், வச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது போல் போட்டாச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் தெரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற குட்டி குட்டி லைன் மாதிரி தெரியும், அதுக்கு வந்து நாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் கைஸ், நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்லாவே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அவுட்லைன் எல்லாமே ஃபுல்லாக. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு கீழே. நெக்ஸ்ட் வந்து சைடில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் அதே போல் 2 யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நாம் வந்து ஒரு ஃபிங்கரில் பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து இன்னொரு ஃபிங்கரை யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து டிசைனில் வந்து படும். நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைட்லையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி சைட்லையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா சைடுமே நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு ட்ரை ஆக. இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்து அதே போல் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இது போல் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது இன்னும் டார்க்காக இருக்கும். இதே போல் பெண்டண்ட்டுக்கும் நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் அதே போல் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபிங்கரில் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, இன்னொரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது எல்லா பெயிண்ட்டுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே பீட்ஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு வச்சிடலாம், அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பெண்டண்ட்டுக்கு சைடில், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பீட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃப்ரண்ட்டில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ வந்து பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பேக் சைடில் பண்ண பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அதனால் நான் திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் 0 ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுறேன். பெண்டண்ட்டுக்கும் நான் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே ஒரு டாட் மாதிரி நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே இருக்கிற டிசைனுக்கு இதே போல் நீங்கள் ரெட் கலரில் அங்கங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நான் வந்து கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று விட்டு ஒன்று நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது டார்க் க்ரீன் கலரில் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைடில் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் நம்ம போட்டு இல்லைங்களா சுற்றி, அதுக்கு நாம் டாட் டாட்டாக க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இதே போல் கீழே இருக்கிற ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப்புக்கும் நான் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு அடுத்தது கீழே இருக்க பாருங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருப்போம். அதுக்கு வந்து ரெட் கலரில் நான் ஒரு ஒரு டாட்டாக நான் வச்சுக்கிறேன். நான் வந்து கம்பியை தான் யூஸ் பண்ணுறேன் இந்த டாட்க்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.